எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் அஞ்சு விதமான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான ரெஸ்ல்மேனியா மேட்சை WWE அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஷெயின் மெக்மேனோட புதிய திட்டம் ஏஜே ஸ்டைலோட WWE கான்ட்ராக்ட் கூடிய சீக்கிரம் முடிய போது உண்மையான ராயல் ரம்பல் வின்னர் ப்ராக் லெஸ்னர் கிடையாது. ரோமன் ரிங்ஸோட எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ ஆப்பனண்ட் யார் அப்படின்றத பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னரோட முடிக்கப்படாத ஒரு ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 38 வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறாங்க. ஸோ ப்ராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரிங்ஸுக்கும் டே ஒன் பேப்பரியில் விட்டு போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெஸ்ல்மேனியா 38 நடக்க போகுது. ஸோ ப்ராக் லெஸ்னரோட தோல்விக்கு ஸோ ரோமன் ரிங்ஸ் ஒரு காரணமாக ராயல் ரம்பலில் இருந்தார். ஸோ அதே கோபத்தோட ப்ராக் லெஸ்னர் ராயல் ரம்பலில் கலந்துக்கிட்டு ஸோ ராயல் ரம்பலையும் வின் பண்ணார். வின் பண்ணதோட இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு வந்து பாபி லாஸ்லியை சேலஞ்ச் பண்ணாம ரோமன் ரிங்ஸை அஃபீஷியலாவே ப்ராக் லெஸ்னர் சேலஞ்ச் பண்ணிட்டாரு. சோ பாபி லாஸ்லியும் வந்து பாத்தீனா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூல சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. சோ இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியா 38 பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்கும் அப்படின்றத ப்ராக் லெஸ்னரே அஃபீஷியலா சொல்லிட்டாரு. சோ ப்ராக் லெஸ்னர் ராயல் ரம்பல் வின் பண்ணதே ரோமன் ரிங்ஸை சேலஞ்ச் பண்றதுக்காக தான். சோ அது அப்படியே வந்து பாத்தீனா நடந்துருக்கு. சோ ஃபைனலி இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூல நடக்க இப்போதைக்கு AJ Styles எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூல எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்லயே இருக்காரு.
ஒருவேளை எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஸோ ஏஜே ஸ்டைல் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏஜே ஸ்டைலோட டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்ட் முடிகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி. அதுக்கடுத்தபடியாக உண்மையான ராயல் ரம்பல் வெற்றியாளர் பிராக் லெஸ்னர் கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபிள்யூடபிள்யூ பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை யாரை வின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அப்கமிங்கில் வளர்ந்து வர ஒரு சூப்பர் ஸ்டாரை வின் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வின்ஸ் மெக்மேன் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெஸ்லர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ரெஸ்லர் தான் மேட் ரிடல். இந்த வருஷம் பிராக் லெஸ்னர் வின் பண்ண வேண்டிய அந்த ஸ்பாட் மேட் ரிடலோட ஸ்பாட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டபிள்யூடபிள்யூ உண்மையிலே பிளான் பண்ணி வச்ச பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேட் ரிடல் இந்த வருஷம் மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை வின் பண்ணுவார். அதே சமயம் அடுத்த பேப்பர் வியூ எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் எலிமினேஷன் சேம்பர் மேட்சில் ஸோ ராண்டி ஓட்டன் நியூ டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆவார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் சாம்பியன்ஷிப் மேட்சை ரெஸில்மேனியாவில் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருந்த ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் ரெயினை சம்மந்தமே இல்லாமல் ரால முடிக்கிறதுக்கான காரணமே இந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேட்ரிடல் ஒருவேளை ஸோ ராயல் ரம்பல் வின் பண்ணி இருந்தார் அப்படின்னா அடுத்த பேப்பர் வியூ எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் கண்டிப்பாக ராண்டி ஓட்டன் நியூ டபிள்யூடபிள்யூ சாம்பியன் ஆகியிருந்திருப்பார். ஸோ மேட்ரிடல் ராண்டி ஓட்டனை சேலஞ்ச் பண்ணி ராண்டி ஓட்டன் வர்சஸ் மேட்ரிடலுக்கான ஒரு டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்சை ரெஸில்மேனியா 38 டபிள்யூடபிள்யூ பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளான் அப்படியே 2017 நடந்த பிளான் தான். பிரே வாயட்டும் ராண்டி ஓட்டனும் ஒன்றா இருப்பாங்க, ஒரே வருஷம் ராயல் ரம்பலில் ரெண்டு பேரும் கலந்துக்குவாங்க. அந்த வருஷம் ராயல் ரம்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் வின் பண்ணுவார். ரொம்பவே சர்ப்ரைஸாக எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் பிரே வாயட் சாம்பியன் ஆவார். உடனே ராண்டி ஓட்டன் பிரே வாயட்டை சேலஞ்ச் பண்ணி டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப்கான ரெஸில்மேனியா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ அந்த பிளானை தான் டபிள்யூடபிள்யூ அப்படியே இந்த வருஷம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ கடைசி நேரத்தில் பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பல் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சுட்டாங்க. ஒருவேளை டபிள்யூடபிள்யூ இதை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ உண்மையிலே மேட் ரிடலோட கெரியருக்கு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் இருந்திருக்கும். ஸோ மேட் ரிடலில் டபிள்யூடபிள்யூ ராயல் ரம்பல் வின் பண்ண வச்சிருந்திருக்கலாம், கடைசி நேரத்தில் பிராக் லெஸ்னரை ஏன் வின் பண்ண வச்சாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ பிராக் லெஸ்னருக்கு ராயல் ரம்பல் வெற்றி தேவையே கிடையாது. மேட் ரிடல் ஒருவேளை ராயல் ரம்பல் வின் பண்ணியிருந்தால் ஒருவேளை மேட் ரிடலோட ஸோ அந்த ரெஸ்லிங் கெரியரில் ஒரு பெரிய ஒரு மொமெண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கடுத்தபடியாக ரோமன் ரெயின்ஸோட எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ ஆப்பனண்ட் யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு செத் ராலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் தான் ரீமேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போச்சு. ஆனால் செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் இருக்காரு. ஸோ பிராக் லெஸ்னருக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை ரெஸில்மேனியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷேன் மெக்மேன். ஷேன் மெக்மேன் இப்போ தான் ராயல் ரம்பலுக்கு ரிட்டர்ன் வந்தார். ஷேன் மெக்மேன் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை எலிமினேஷன் சேம்பர் பேப்பரில் நடத்தலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்இன்டயர் இருக்காரு. ஸோ ட்ரூ மெக்இன்டயர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை ஸோ எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் நடத்தலாம். ஸோ இது இல்லாமல் பிகி வர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் நடத்தலாம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த கோல்ட்பர்க் ரிட்டர்ன் வர வச்சு கோல்ட்பர்க் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தலாம். எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ சவுதி அரேபியாவில் நடக்கிறதுனால கோல்ட்பர்க் ரிட்டர்ன் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மாதிரியே எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் அவரோட யூனிவர்சல் சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் ஆப்பனண்ட் யாராக இருப்பாங்க, ரோமன் ரெயின்ஸோட எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் எந்த ரெஸ்லர் மோதனா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.